ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೇ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯಶ ಶ್ರೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕುರ ಸನಿಯಪ್ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். அனைவருக்குமே இன்றைய குரு பயிற்சி நல்லபடியாக, அதாவது அனைத்து ராசியினருக்கும் இந்த, அதாவது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசியை சேர்ந்த அனைத்து பாக்கியவான்களுக்கும் இன்று இரவு நிகழவிருக்கக்கூடிய குரு பயிற்சி, அந்த குரு பகவான் மன்னவன் பொன்னவன் தனகாரகன் புத்திரகாரகன் குருச்சந்திர யோகம் கிரக மாளிகை யோகம் இந்த மாதிரியான பல்வேறு விதமான யோகங்களை, கஜகேசரி யோகம் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த மாதிரியான பில்லி சூன்ய சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய தாத்பரிய யோகம், இந்த மாதிரி பல்வேறு ராஜ யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பாக செயல்படக்கூடிய நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய அனைத்து மனுஷாளுக்கும் அணு கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் இன்று இரவு 10:05 துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் அனைவருடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி, அனைவருடைய இல்லத்திலும் வளர்ச்சி கிடைக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நானும் எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தித்து இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன். 4/10/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 18 வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. மாலை 7:54 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் பூசம். மாலை 7:42 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4 விதி எண் 7 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், அதாவது இந்த தொழில் அந்த தொழில் அப்படின்னு கிடையாதுங்க, காகித விற்பனையிலிருந்து கப்பல் விற்பனை வரை அனைத்து துறையினருக்கும் அற்புதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கலாம். வானவியல் சாஸ்திரம் அப்படிங்கிறத விட இந்த அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவர் மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதாத்திய யோகம், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம், தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி. அதனால் அனைத்து தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் மாபெரும் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MV. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும், ஏராளமான பண வரவுகளையும் இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த தொழில் செய்கிறா இருந்தாலும் சரி, உதாரணமாக சாதாரணமாக பருப்பு விற்கிறவங்கள்லிருந்து செருப்பு விற்கிறவங்க வரைக்கும் மாபெரும்
வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமான செயல்பாட்டால் நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் பூமி ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உள்நாடு விட வெளிநாட்டில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு வயிற்று உபாதைகள் வந்து போகும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BH. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உங்களை எதிர்த்து பேசினவங்க, ஏளனமாக பார்த்தவங்க, யதார்த்தம் இல்லாமல் பேசினவங்க எல்லோருமே இன்றைய நாளில் உங்களுடைய உண்மையான மனசை புரிஞ்சுக்கிட்டு பணிவோடும் அதே சமயத்தில் சமாதானத்தோடும் வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் உபாதை அதிகரிக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வரவு மிகுதியாகும். குறிப்பாக கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல வாய்ப்பு வரும். ஏற்கனவே கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் அப்படிங்கிறத விலகி பிரபல்யம் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XW. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்ற ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் அம்சத்தோடு யோகங்கள் அதிகமாகும். தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொட்டது பொன்னாகுது அப்படிங்கிறத விட நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த எதிர்பார்த்த காரியங்களும் இன்றைய நாளில் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை பக்தியை அதிகப்படுத்திக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OZ. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விடா முயற்சியோடு செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட வில்லங்கங்களும் சங்கடங்களும் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NX.
தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த பாலீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KS. தகரத்தை கூட தங்கமாக்கும் வல்லமை படைத்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி, சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதி சந்திர பகவான் ஆட்சி, பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம், ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம். இந்த மாதிரி 5 விதமான யோகங்கள் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GZ. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்க புத்திர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்து தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GV. பணிவும் துணிவும் பக்குவமாக அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் மனம் எதிர்பார்த்த வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகமாகும். சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வேறு வகையான தொழில் செய்கிறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க, ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க, அதே மாதிரி அழகு சாதன பொருள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான வருமானம் அப்படிங்கிறத விட அதற்கும் மேலான வெகுமானம் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைய கேள்வி. கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது, புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது பால் காய்ச்சணும் சொல்றாங்களே, அதனால என்ன நன்மை? நான் திரும்ப மறுபடியும் கேள்வியை மீண்டும் சொல்றேங்க. புது வீடு கட்டி பால் காய்ச்சணும்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏன் முத முதல்ல பால் காய்ச்சறோம், அதனால் என்ன நன்மை அப்படிங்கிற விஷயத்தை ஒரு கேள்வியாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா பொதுவாகவே இந்த பசுவை பற்றி நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோங்க. கோ மாதா என்று சொல்லக்கூடிய இந்த பசுவில் வந்து அதிர்ஷ்ட தேவதைகள் மட்டுமல்லங்க, 9 நவ கிரகங்களும், 9 நவ கிரக தேவதைகளும், 27 நட்சத்திர தேவதைகளும் பசுமாட்டுடைய உடம்பில், அதுவும் ஒச்சமில்லாத பசுமாட்டுடைய உடம்பில் இந்த மாதிரியான தேவதைகள் குடியிருக்கிறதா ஐதீகம். அந்த தேவதைகளுடைய ஆசீர்வாதம் அந்த பசுமாட்டை வந்து நீங்கள் வந்து பிரசன்னம் பார்க்குறதோ அல்லது வேறு வகையான ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, குறி சொல்லி கேட்கறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்தால் கூட அந்த பசுமாட்டில் ஒரு டம்ளர் பால் கலந்து அல்லது ஒரு செம்பு பால் கறந்து அந்த செம்பு பாலை வந்து அடுப்பில் வச்சு, புது வீட்டில் அடுப்பில் வச்சு நீங்கள் பால் காய்ச்சும் பொழுது அதில் வரும் பாருங்க ஒரு ஒரு முக்கியமான, அதாவது ஒரு பிரசன்னம் சொல்லுவோம் இல்லையா, அதில் உங்களுக்கு நீங்களே பார்க்கக்கூடிய பிரசன்னம், அந்த பால் எந்த பக்கம் பொங்கி விழுகுதோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு காசும் செலவு பண்ணாமல், எந்த ஒரு மனசாலையும் தேடி போகாமல் உங்களுடைய தெய்வத்தை வழிபட்டு இந்த மாதிரி சுத்தமான பால் காய்ச்சும் பொழுது அந்த பால் பொங்கக்கூடிய திசைகளை வைத்து அல்லது எந்த திசையில் முதல்ல பொங்கி வருது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நாம் அந்த இடத்துல, அதாவது நீங்கள் குடிபோகக்கூடிய அந்த இல்லத்தில் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யங்கள், எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட தேவதைகள், எந்த அளவுக்கு துர்தேவதைகள், அல்லது அடுத்து வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பசும்பால் காய்ச்சுவதில் உண்டான சிறப்பு.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.